கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 101. முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்புவார். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3:19-21. ஒரு சில நோக்கத்திற்காக குறிப்பிட்ட விதத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தாம் திரும்பவும் வருவதை சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என கர்த்தர் விரும்பினார் என்பதை வேத வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் அறிந்திருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20. ஆம், தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய வசனத்தினாலும் அவருடைய பரிசுத்தவான்களை அவர்களுக்கு நேரிடும் எல்லாவித இக்கட்டுகளிலும் தொடர்ந்து சந்தோஷிப்பித்து ஆறுதல் படுத்தி பராமரித்து தாங்கி வழிநடத்தி கொண்டு வருவதன் மூலம் அவர் எப்போதும் சபையோடு இருந்து வருகிறார். ஆனாலும் சபையின் எல்லா வழிகளையும் கர்த்தர் அறிகிறார் என்பதையும், அதன் மேல் அவருக்கு இடைவிடாத கவலையும் அன்பும் உண்டு என்பதையும் சபையானது அறிந்திருந்த போதிலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய தனிப்பட்ட வருகைக்காக அது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நான் போவேன் என்றும் மறுபடியும் வருவேன் என்றும் அவர் சொன்னபோது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:3, தம்முடைய தனிப்பட்ட இரண்டாம் வருகையை குறித்தே குறிப்பாக சொல்லியிருக்கிறார். சிலர் பெந்தகுஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி இறங்கினதையும், வேறு சிலர் எருசலேமின் அழிவையும் குறித்தே அவர் பேசினார் எனவும் நினைக்கின்றனர். ஆனால் பெந்தகுஸ்தேயின் ஆளிலிருந்து 60 வருடங்கள் கழித்தும் எருசலேமின் அழிவுக்கு 26 வருடங்களுக்கு பின்பும் எழுதப்பட்ட வேதாகமத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தில் தமது இரண்டாம் வருகையை பற்றி, அது இன்னும் எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சியாக இயேசு பேசுகிறதை கவனிக்க தவறியிருக்கிறார்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்றும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின யோவான் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று பதிலுரைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20.